நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கடந்த புதன்கிழமை அதாவது முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழக்கம் போல பயணிகளை கோவையில் ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று மதியம் மூன்று மணி அளவில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது பேருந்தை ராஜேஷ்குமார் என்கின்ற ஓட்டுநர் இயக்குகிறார் நடத்துனராக தமிழ்ச்செல்வன் என்பவர் கடமையை கண்ணாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இருவரும் சிறந்த நண்பர்களும் கூட நீண்ட நாட்களாகவே இதே வழித்தடத்தில் ஒன்றாக பணியாற்றி வருகின்றார்கள் இந்த நடத்துனரும் டிரைவரும் பேருந்து நிறைந்த கூட்டத்தோடு பெரியநாயக்கம்பாளையம் தாண்டி சீராக சென்று கொண்டு இருக்கின்றது வண்ணாங்கோயிலை நெருங்கியதும் வண்டியை ஓட்டுநர் நிறுத்துகின்றார் அப்போது அவரிடம் ஒரு பதட்டம் தெரிகிறது முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது உடனே நடத்துனர் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு அண்ணா ஏனோ நெஞ்சு வலிக்கிறது படபடப்பாக இருக்கிறது இடது தோள்பட்டை வலிக்கிறது என்கிறார் நிலைமையின் தீவிரத்தை நடத்துனர் புரிந்து கொள்கிறார் பதட்டப்படவில்லை பயப்படவும் இல்லை அதே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சக ஓட்டுநர் ஒருவரை அழைத்து அண்ணா வண்டியை கவனித்து கொள்ளுங்க வரும் அடுத்த பேருந்தில் பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்து விடுங்கள் நான் தலைமை அலுவலகத்தில் சொல்லிவிடுகிறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக தன் சக தோழரை அருகில் உள்ள டிஜே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார் அங்குள்ள டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சிவியர் ஹார்ட் அட்டாக் என்று கூறி முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பரிந்துரைக்கிறார்கள் நடத்துனர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அப்போதும் பதட்டப்படாமல் பயப்படாமல் நண்பனை அங்குள்ள ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார் நடத்துனர் ஆம்புலன்ஸில் செல்லும் போதே பிஎஸ்டி மருத்துவமனையில் பணியாற்றும் தன் மகள் ஹேமப்ரியாவிடம் நிலைமையை சொல்லிவிடுகிறார் மகள் ஹேமா தீவிரத்தின் தன்மையை உணர்ந்து உரிய ஏற்பாடுகளை செய்து வைத்து விடுகிறார் அடுத்த அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் மருத்துவமனையை அடைகிறது ஐசியு அழைத்துச் செல்கிறார்கள் பரிசோதித்துவிட்டு உடனடியாக இவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் இத்தனை லட்சம் செலவாகும் என்கிறார்கள் உடனடியாக ரூபாய் ஐம்பதாயிரம் கட்டுங்கள் என்றும் சொல்கிறார்கள் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய கிரெடிட் கார்டு மூலம் பணத்தையும் கட்டுவிடுகிறார் உடனடியாக சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது இவரே தைரியமாக உரிய படிவத்தில் கையொப்பமிட்டு தந்துவிடுகின்றார் உடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அணையில் இருக்கும்போதே இரண்டாவதாக மீண்டும் ஒரு அட்டாக்காக வந்துவிடுகிறது காப்பாற்றுகிற காப்பாற்றப்படுகின்றார் அதன்பின் சற்றே ஆசுவாசமாக ராஜேஷ்குமார் அவர்களின் வீட்டிற்கு கூப்பிட்டு சொல்கிறார் இந்த நடத்துனரின் பதட்டப்படாத செயலால் மனிதாபிமானத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது யாருக்கு வரும் இந்த தைரியமும் உதவும் மனப்பான்மையும் வண்டியை பயணிகளோடு நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு செல்கிறோமே இதனால் நமது வேலைக்கு பங்கம் வந்துவிடுமோ என்றவர் அஞ்சவில்லை நண்பனின் துடிப்பை கண்டு பதட்டப்படவும் இல்லை அமைதியாக சிறிதும் பயப்படாமல் பதட்டப்படாமல் உரிய ஏற்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்து தன்னுடைய பணத்தையும் கட்டி தன் சக தோழரை காப்பாற்றிய நடத்துனர் தமிழ்செல்வனின் செயல் வேண்டிய செயல் வணங்கப்பட வேண்டிய செயலும் கூட தெய்வம் சில சமயங்களில் இப்படி மனித உருவிலும் வந்து உதவுமோ என ஆச்சரியப்பட வைக்கின்றது பண்பாளரை நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துங்கள் இது ஒரு அருமையான பதிவு தான் இவர் உண்மையிலுமே ஒரு கிரேட் செயல் செஞ்சிருக்காரு சொல்லி சொல்லலாம் அதாவது இங்கே யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அங்கே இருந்த அந்த இடத்த விட்டு நம்ம எப்படா காலி பண்ணுவோம் நம்மளோட பைசா செலவாகுமோன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த காலத்தில் அவர் வந்து அதை எதுவுமே வந்து பொருட்படுத்தவே இல்லை நடு ரோட்டில் ஒரு வண்டியை விட்டுட்டு போகிறாரு இன்னொருத்தரை நம்பி வேலை காலியாகவும் சொல்லிட்டு பயப்படவே இல்லை பதட்டப்படவும் இல்லை தன்னுடைய ஐம்பதாயிரத்தை பைசாவை முதல்ல கட்டி அவருடைய உயிரை முதல்ல காப்பாற்றுறாரு தான் வீட்டுக்கே வந்து அவர் இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு அருமையான செயல் பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்